ராஜாக்கமங்கலம் அருகே மின்சாரம் தாக்கி விளையாடிக் கொண்டிருந்த 8ஆம் வகுப்பு மாணவன் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள ஆலராவளியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவருடைய மகன் ஸ்ரீதர் வயது 13. ஸ்ரீதர் இத்தாமொழி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தான். இந்த நிலையில் நேற்று மாலை ஸ்ரீதர் வீட்டு அருகில் உள்ள மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான். அந்த இடத்தில் சாலையோரமாக லோடுடன் ஒரு லாரி நின்று கொண்டிருந்தது. அப்போது விளையாடிக் கொண்டிருந்த ஸ்ரீதரின் செருப்பு எதிர்பாராத விதமாக அந்த லாரியின் மீது விழுந்துள்ளது. உடனே ஸ்ரீதர் தனது செருப்பை எடுப்பதற்காக அந்த லாரி மீது ஏறினார். அப்போது எதிர்பாராத விதமாக மேலே சென்று கொண்டிருந்த மின் கம்பி உரசியதில் ஸ்ரீதர் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் ஸ்ரீதர் அலறியபடி தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்தான். உடனே அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களும் அக்கம் பக்கத்தினரும் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து செய்வதறியாது திகைத்தனர். உடனே அவர்கள் ஸ்ரீதரை மீட்டு சிகிச்சைக்காக இத்தாமொழியில் ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். அங்கு ஸ்ரீதரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் ஸ்ரீதர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதைக் கேட்டு அங்கிருந்து அவனது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுந்தனர். பின்னர் ஸ்ரீதரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்த புகாரின் பேரில் ராஜாக்கமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விளையாடிக் கொண்டிருந்தபோது சிறுவன் மின்சாரம் தாக்கி இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.